ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நேரலையில் கண்ட மாணவ மாணவிகள் கைத்தட்டி ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு விண்கலமான ஆதித்யா L1 விண்கலம் BSLV XLC 57 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்திலிருந்து விண்வெளிக்கு காலை 11:50 மணியளவில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நேரலை காட்சிகளாக பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் நேரடியாக பார்த்தனர். வெற்றிகரமாக விண்ணில் ராக்கெட் ஏவப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு குழுமியிருந்த மாணவ மாணவிகள் கைத்தட்டி ஆரவாரத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 100 முதல் 120 நாட்கள் பயணித்து L1 சுற்றுவட்ட பாதையை இந்த விண்கலம் அடைந்து சூரிய புயல் ஈர்ப்பு விசை கதிர்வீச்சு உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்துள்ளது. ஆதித்யா L1 திட்டம் தொடர்பாகவும் ராக்கெட் விண்கலம் எந்தெந்த பணிகளை செய்யும் என்பது தொடர்பாகவும் நெல்லை மாவட்ட அறிவியல் மைய அதிகாரி முத்துக்குமார் மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தார்.